வணக்கம் நேயர்களே. இளம்படை வீரர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்திட்டு வரோம். இப்ப தேர்வு முடிஞ்சும் விடுமுறையிலையும் நம்ம இளம்படை வீரர்கள் சமூக அக்கறையா செயல்படுறதையும் பதிவு செய்தோம். இந்த ஓராண்டு பயணத்துல நம்மோடு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஸ்பெஷல் கெஸ்ட் இளம்படையோடு இணைந்து பயணித்த அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ராசிபுரத்தில் இருந்து குறும்படம் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் கண்மணி டீச்சர் நம்ம இளம்படை வீரர்களுக்கு பல்வேறு பயனுள்ள தகவல்களை வழங்கினாங்க. இளம்படை நிகழ்ச்சி குறித்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சே கண்மணி குழந்தைவேல். நான் மல்லூர் விஜி விகாஸ் பப்ளிக் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். புதுயுகம் சேனலோட இளம்படை இந்த நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஆசிரியர்ன்ற முறையில் இந்த காலத்து குழந்தைங்க எந்த நிலைமையில் இருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஆசிரியராக நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சனால இதை நான் சொல்கிறேன். குழந்தைங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஒரு பெற்றோராக இருந்தாலுமே கூட நம்ம குழந்தைங்க முன்னாடி ரேஸில் வர மாதிரி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, எல்லாமே தெரிஞ்சு நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கணும்னு எந்த பெற்றோருமே இந்த காலத்தில் விரும்புறதில்லை. அவங்களுக்கு தேவை மதிப்பெண்கள், அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகள் தான் வந்து முதலிடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர, மற்றபடியான குழந்தைகளுக்கு நம்ம இருந்தப்போ சின்ன வயசில் இருந்தப்போ என்ன எல்லாம் நடந்ததோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுத்தர முன்வரதில்லை. ஆனால் இந்த இளம்படை நிகழ்ச்சி எல்லாத்தையுமே, ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு வீடுன்னா ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க, ஒரு வீடு இருக்கிற இடத்துல அதே மாதிரி ஒரு தெரு அப்படின்னா ஒரு 10 வீடு, ஒரு ஊர் அப்படின்னா ஒரு 100 வீடுகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு நாடு அப்படின்னா பல வகையான குட்டி குட்டியாக, இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பல வகையான மாநிலங்கள் இருக்குது இல்லைங்களா, பல வகையான மாவட்டங்கள் இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு சமுதாயம், இந்த சமுதாயத்தை வளர்த்துற, இந்த சமுதாயத்தை இன்னும் மேலே மேலே வளர்ச்சி அடைய செய்கிறதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா அது மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க, சூப்பர் சிங்கர், டான்ஸு, நாடகம், படம், எத்தனையோ கார்ட்டூன் சேனல்ஸ், ஆனால் இது எல்லாமே மாணவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்குமே தவிர, ஒரு அவங்களுடைய அறிவை வந்து ஒரு வளர்ச்சியடைய செய்கிறதாவோ அவங்கக்கிட்ட இருக்க திறமைகளை வெளியே கொண்டு வர்றதாவோ இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் இந்த இளம்படை அப்படிங்கிற நிகழ்ச்சி மாணவர்கள்கிட்ட நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை பற்றி விவரிக்கவும், அதில் அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை அவங்க எங்ககிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்று கற்றுக்கிறாங்க. ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்தோம்னா நம்ம பாடம் சார்ந்த விஷயங்களை நடத்த முடியும், ஆனால் இளம்படை நிகழ்ச்சியில் பாடம் சாராததும் குழந்தைங்களுக்கு தைரியத்தை எப்படி வளர்த்தணும், ஒரு தவறு நடந்தால் அந்த இடத்துல தன்னுடைய பங்கு, நம்ம அந்த தவறை தட்டி கேட்கணும் அல்லது அந்த தவறை நடக்காமல் பார்க்கணும், இதுலேயும் சமுதாயத்தை மேலும் வளர்ச்சியடை செய்கிறதுக்கும் குழந்தைகள் எப்படி பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறது இந்த இளம்படை நிகழ்ச்சி மூலமாக குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டதை விட குழந்தைகளுக்கு நாங்கள் பேசி அவங்களுடைய திறமைகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். என் பேர் ஆக்கு தருண். நான் ஸ்ரீ வித்யா மந்திரி பள்ளியில் இப்போ 9வது முடித்து 10வது போக போகிறேன். புதியகம் சேனல் நடத்துகிற இளம்படை நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய வாரம் வாரம் நிறைய பெரியவங்க வந்து புதுசாக சொல்லித்தராங்க, அது எங்களை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. இளம்படை மூலமாக மையொற்றி எழுதும் பேனாவான இங்க் பேனா குறித்து நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வு செய்துட்டு வரோம். இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட 20 நிகழ்ச்சிகள் இங்க் பேனாவை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் செய்துள்ளோம். இளம்படையோடு பயணித்த அனுபவத்தை நம்மோடு சொல்றாங்க. என் பேர் பிரஸ்லி. இங்க் பேனா அப்படி அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பசங்க இங்க் பேனா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பசங்க மத்தியில் விழிப்புணர்வு சொல்லிட்டு ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக எல்லாருக்கும் இங்க் பேனா வழங்கவும் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் இளம்படை அப்படிங்கிற அமைப்பு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நிமிர் என்ஜிஓ நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் வந்து மரம்
நடுறது, குறுங்காடுகள் உருவாக்குறதா இருந்தாலும் இந்த இங்க் பேனா அப்படிங்கிறது நம்ம சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரம். எந்த அளவுக்கு மரம் வளர்க்குறது வந்து சமூகத்துக்கு முக்கியமான ஒன்றோ அதே மாதிரி மாணவர்கள் மத்தியில் பிளாஸ்டிக் யூசேஜை வந்து கம்மி பண்ணி இங்க் பேனா யூஸ் பண்ணுற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா மாணவ மாணவிகள் தான் அதிகமாக இந்த இங்க் பேனா யூஸ் பண்ண வைக்க முடியும். பேனா அதிகம் புழங்குறது படிக்கிற மாணவர்கள் கையில் தான். ஸோ அதை பற்றி பேசினோம், இயற்கையை பற்றி பேசினோம். மாணவர்களும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. சித்திரவேல் சார் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டை. ஸோ நாங்கள் வந்து இயற்கை பற்றின விழிப்புணர்வு மட்டும் பேசிட்டு விட்டுறாமல் பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். எந்த அளவுக்கு அவங்க வந்து சமூகத்துலேயும் சமூகத்துக்கும் இயற்கைக்கும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டோம். பசங்களும் ஆர்வமாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி இளம்படையினுடைய சில நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன். ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே நிறைய பேர் முதல் முறை ஓட்டு போடுறவங்களா இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அது சம்மந்தமாகவும் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. ஸோ சித்திரவேல் சார் நடத்துகிற அந்த ஒருங்கிணைக்கிற இந்த ஈவெண்ட் வந்து உண்மையிலே வியப்பாக இருக்குது, நல்ல ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குது. மேலும் இதே மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரி மாணவிகள் மத்தியில் நடக்கணும். ஏன்னா நாளைய சமுதாயம், நாளைய உலகம் இளைஞர்கள் கையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நாங்களும் அப்படி தான் எங்களுடைய அமைப்பில் வந்து 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுமே பள்ளி கல்லூரி மாணவர்கள் தான். ஸோ அந்த சின்ன வயசுலேயே நம்ம விதைக்கிற அந்த எண்ணங்கள் தான் அவங்க வளர வளர கண்டிப்பாக அவங்க செயல் நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு நான்